ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏவி கிராஃப்ட் சேனல். நான் உங்கள் விஜய். இந்த ரிவ்யூவில் நாம் பார்க்க போகிற படம் லைகர். பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க இந்த படத்தை பூரி ஜெகநாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் தேவரகொண்டா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைகர் படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லம்மில் வளர்கிற ஒரு பையன் பாக்ஸிங்கில் எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாகிறாப்பில், இதுக்கிடையில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாரு, அவருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் மொத்த படத்தோட கதையுமே. மும்பையில் வாழ்கிற ஒரு ஸ்லம்மில் வாழ்கிற ஒரு பையன், திக்குவாயுடைய ஒரு பையன், எப்படி அவருடைய பல ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெளிநாட்டில் போய் அங்கேருந்து எப்படி பாக்ஸிங்கில் பெரிய ஆள் ஆகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமாகவே அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது இறுதி சுற்று அப்புறமா பூலோகம் இந்த படத்தோட சாயல் நம்ம மைனஸுக்கு வராமல் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சாயலும் வருது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஸ்டார் கேஸ்ட் நம்ம சொல்லி ஆகணும். விஜய் தேவரகொண்டா அவர் இந்த மாதிரி ஒரு ரக்கட்டான ரோல் அப்படின்னா அவருக்கு ஈஸியாக பண்ணுறது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்ம, ஏன்னா அவரோட முதல் படமே அந்த மாதிரி ஒரு ரோலில் இருந்து ஆரம்பிச்சிது. ஸோ இந்த படத்துக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்றது அவர் உடம்பை பார்த்தாவே தெரியுது. ஒரு பாக்ஸிங்க்கு எப்படி ஃபிட்டாக இருக்குமோ அந்தளவு உடம்பு வளர்த்து வச்சுருக்காரு. ப்ளஸ் திக்குவாயாகவும் இருக்கிறாரு. நிறைய இடங்களில் அவருடைய பேச்சு இந்த படத்தில் வந்து ஒரு திக்குவாய் எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே ரெசம்பிள் பண்ணுது. ஆக்ஷன் வைஸில் பார்க்கும்போதும் நல்ல பாக்ஸிங்க்கு இந்த படத்தில் அவர் ஃபிட்டாக இருக்கிறன்றது நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம். ரம்யா கிருஷ்ணன் மேம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு ரவுடி அம்மா அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தான் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரேவாக இந்த படத்தில் ஒரு கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கனால தான் பையனே வந்து இப்படி எவால்வ் ஆகி வேறு லெவலுக்கு போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு லீடாகவே படத்தில் வந்து டைரக்டர் வந்து வச்சுருக்காரு. இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க யாருமே தமிழ் மியூசிக் டைரக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு சில பாடல்கள் நமக்கு கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. பட் எல்லா பாடல்களும் பெருசாக நம்ம கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த படம் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியிலையும் தெலுங்கில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. தமிழில் டப் பண்ண தான் பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு அந்த பாட்டெல்லாம் வந்து செட் ஆகலை மனசுக்குள்ளே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கும் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே இல்லை. பூரி ஜெகநாத் அவரோட படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஃபேமஸான படங்களில் ஒன்று தான் போக்கிரி. ஸோ அந்த போக்கிரி தான் நம்ம விஜய் நடித்த இன்னொரு போக்கிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறையா ஹிட் படங்களை கொடுத்துருக்காப்புல. டெம்பர் ஆகட்டும், பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், சிறுத்தை, இந்த மாதிரி படத்தை எல்லாருமே வந்து பூரி ஜெகநாத் தான் கொடுத்துருக்காரு. அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கமர்ஷியல் இருக்கோ அதே அளவுக்கு சென்டிமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கும். பேசிக்காக அதுவே வந்து படத்தை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வர நிறையவே இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் அந்த சென்டிமெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் பையனை வந்து, அதாவது ஹீரோ வந்து திக்குவாயாக டிசைன் பண்ணதாக இருக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து ஒரு புலிக்கும் செங்கத்துக்கும் பிறந்த ஒரு பொறப்பு அப்படின்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் ஒரு வாய்ஸ் வரும். ஸோ அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றத தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இறுதி சுற்றாக இருக்கட்டும் இல்லை பூலோகமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா ஸ்லம்மில் வளர்ந்து வர்றவங்க ஒருத்தவங்க எப்படி பாக்ஸிங்கில் வந்து பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதுக்கான பாக்ஸிங் அகாடமியில் வர ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மாதிரி படங்களில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி தெளிவு மிஸ்ஸிங். அதுக்கு பதிலாக இந்த படத்தை பாக்ஸிங்கிலேருந்து வேறு லெவலுக்கும் மாற்றி எடுத்துகிட்டு போய் அப்புறம் பாக்ஸிங்க்கு வர மாதிரி தான் இந்த படத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த படத்தில் வந்து இவர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக தான் வந்து ஸ்லம்மில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிறவர் அப்புறமும் திரும்பி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போயும் அங்கேயும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக மாதிரி தான் இருந்து அதுக்கப்புறம் பாக்ஸிங்கில் வர மாதிரி படத்தை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கேள்விக்குறி தான். பட் படத்தை லாஜிக் இல்லாமல் தான் பார்க்கணும், ஏன்னா கமர்ஷியல் படம். ஸோ அப்போ அந்த மாதிரி லாஜிக் எல்லாம் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. படம் போர் அடிக்காமல் போகுதா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா மைக் டேசன் அவர் தான். ஸோ அவர் கேட்குற அந்த ஒரு டைலாக் போதும், நீ ஃபைட்டர்னா அப்போ நான் யார் அப்படின்ற ஒரு டைலாக் கேட்பார். ஸோ அந்த ஒரு டைலாக்கே போதும். ஸோ அந்தளவுக்கான ஒரு கெத்தான டைலாக்கு. கொஞ்ச நேரமே வந்தாலும் படத்தில் வந்துட்டு அவருடைய மாஸ் தான். நிறைய பேருக்கு டக்குன்னு பார்த்தா அது மைக் மைக் டைசன் தானே அப்படின்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஏஜ்டாக ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் மாதிரி தான் இந்த படத்தில் வந்து அவர் இருந்திருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் உட்காந்து பார்க்கலாம்.
கிளாமர் கொஞ்சம் ஓவர் தான் படத்தில். ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். பட் இருந்தாலும் விஜய் தேவர்கொண்டாக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக்காக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் பெருசாக லெவலில் போல, இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு திரும்பி ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்றத மட்டும் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன், சைனிங் ஆஃப். பை பை.